எங்கள் சன் வாட்டர் ஹீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். ப்ளம்பர் தேவையில்லை, எலக்ட்ரிஷியன் தேவையில்லை, நீங்களே ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி மாட்டலாம் கழட்டிக்கலாம். இதெல்லாம் சாக்கடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. பாருங்கள், வேணுமா நான் உங்களுக்கு டெஸ்டிங்லே காமிக்கிறேன். ஏன்னா ஒரு கல்யாண விடந்து 1000 பேர் வேணால் கூட குளிச்சுக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோசியல் மீடியாலேயே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பர்சனையும் ஒரு ப்ராடக்ட்டையும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வின்டர் சீசன் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் வீட்டில் வாட்டர் ஹீட்டர் தேவைப்படும். இங்கே ஒருத்தர் ஒரு 2000 ரூபாய் ரேஞ்சிலேயே வாட்டர் ஹீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் 7 இயர்ஸ் வாரண்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த வாட்டர் ஹீட்டரில் ஒரு சின்டெக்ஸ் நிறைய இருக்க தண்ணியை அசால்ட்டாக ஹீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, வாங்க அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஸ்வாட் என்டர்பிரைசஸ் எம்டி மிஸ்டர் குணசேகரன் சாரை மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம், என்னோடய பேர் குணசேகரன். எங்கள் நிறுவனத்தை பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஸ்வாட் என்டர்பிரைஸில் எல்லாருக்குமே தெரியும், சன் வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரர் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோவே பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து ஸோ ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையம, பெருந்துறை ரோடு பழையபாளையம் ஈரோட்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்முடையது. ஸோ லொக்கேஷன் அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கிறது. மேபி பெருந்துறை கோயம்புத்தூர் இந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா ஈரோட்டுக்குள்ளே போக வேண்டாம். முன்னாடியே வந்து நமக்கு வந்து எவ்ரிடே மார்னிங் 8:30 ஷாப் ஓப்பன் ஆயிரும், ஈவினிங் 8:30 வரைக்கும். சண்டே நமக்கு ஒர்க்கிங் டே தான் உங்களுக்கு வந்துருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து இப்போ இந்த லாஸ்ட் பிஃபோராகவே நமக்கு ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு வாட்டர் ஹீட்டர்னா 6000, 7000, 8000 வாங்கி அதை மாட்டுறதுக்கு 400, 500 ரூபா செலவு பண்ணுற அவசியம் கிடையாது. எங்கள் சன் வாட்டர் ஹீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளம்பர் தேவையில்லை, எலக்ட்ரிஷியன் தேவையில்லை, நீங்களே ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி மாட்டலாம் கழட்டிக்கலாம், எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வின்டர் சீசனில் யூஸ் பண்ணலாம், சம்மர் சீசனில் கழட்டி சும்மா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் 3 பாத்ரூம் இருந்தால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண 30 செகண்டில் சுடுதண்ணி வர ஆரம்பிக்கும். ஒருத்தர் வேணாலும் குளிக்கலாம். இன்னும் பர்டிகுலர் வச்சுனா ஒரு மக்கு வேணாலும் எடுக்கலாம், ஒரு கல்யாண உடனே 1000 பேர் வேணால் கூட குளிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது முதல்ல யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால், முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் மட்டும் இதை வந்து எப்போவுமே அவுட்லெட்டில் தண்ணி வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒருபடி டெக்னிக்கலாக உள்ளே போய் சொல்கிறேன், உள்ளே இருக்கிற மிட்ஜெட் எலமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு 6 ரோல் அந்த மாதிரி இருக்கும். அது சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இமிடியட்டாக நெருப்பாக மாறும். மாறுற பொழுது தண்ணி சுற்றி இருக்கிற தண்ணி சூடாகும். அதில் 4 ரோல் தண்ணியிலேருந்து 1 ரோல் தண்ணி விட்டு வெளியிலேருந்து அந்த ரோல் ஃபெயிலியர் ஆனால் கூட அது வாரண்டியில் கிளைம் ஆகாது. நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெமோ கூட காமிச்சிட்றேன், எப்படி மாற்றோம், எப்படி தண்ணி வருது, எப்படி டேங்க்கில் தண்ணி தீந்துட்டு இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும், பைப்பை மூடிட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். பட் இந்த மெஷினுக்குள்ளே தண்ணியோட அளவு குறைஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் 2 மாடல் இருக்குது பாருங்கள், இது ஒன்று இது ஒன்று, 2 மாடல் இருக்குது. இந்த மாடல் 2680 ரூபா, இந்த மாடல் 2380 ரூபா. ஓகேங்களா? இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சைடில் ஒரு எம்சிபி சுவிட்ச் வச்ச மாதிரி வரும், அதில் சுவிட்ச் வராது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த 2 மாடலுமே உங்களுக்கு வந்து இங்கே நம்ம வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருக்கிறோம். ஸோ இது தான் இந்த மாடல். இது எதுக்கு அப்படின்னா, மேபி உங்கள் வீட்டுக்கு வெளியில் சுவிட்ச் இருக்குது அப்படின்னா, ஸோ நிறைய பேர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உள்ளே குளிக்க போனவொன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, தண்ணி பற்றலாம் மறுபடியும் யாரோ வேறு ஒருத்தர் வந்து ஆன் பண்ணும். நீங்கள் இங்கே வெளியில் ஆனில் இருந்தாலும் இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம், இங்கே ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பெல். இங்கே மேஜர் மிஸ்டேக் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகும். நல்லா தெரிஞ்சு உங்கள் லைனில் ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டுக்குள்ளே ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் இங்கே வந்து கட் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு வந்து. ஸோ எப்போவுமே இதுதான் அவுட்லெட், இது இன்லெட். இதுக்கு ஒரு ஓஸ் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஓஸ் வந்து நீங்கள் உங்கள் பைப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போதும் உங்களுக்கு வந்து. ஸோ இது 2680, இது வந்து நார்மல், சைடில் சுவிட்ச் வராது. ஸோ இது ரெண்டுக்கும் மேலே வந்து ஓவர் ஹீட் கட் ஆஃப் பட்டன் வந்து வந்துடும். இது வந்து தண்ணி ரொம்ப கொதிச்சுக்கிட்டு இருக்கல, யாரும் யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லா வாட்டர் ஹீட்டர் எப்படி ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு வந்து. இதுக்கு வந்து நம்ம வந்து 7 இயர் உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுத்துட்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் இது வேணும்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கள் செலவுலேயும் கொரியர் அனுப்பிச்சிருவோம். வாங்க, இது எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு டெமோவே நம்ம பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே பார்த்துட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் எப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் இது நீங்கள் மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷனோ ப்ளம்பரோ யாருமே தேவையில்லை. ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆணி அடித்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுற மாதிரி ஈஸியாக நீங்கள் மாட்டிக்கலாம். இது மாதிரி மாட்டிட்டுங்க. இதுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவுட்லெட் இன்லெட் டியூப் ஒன்று கொடுத்துடுவோம். நம்ம தண்ணி உள்ளே போகிறதுக்கு உண்டான டியூப் வந்துடும். அது அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பக்கெட்டில் பிடிச்சிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கரெக்ட் ப்ளக்கில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடாது. சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் இது மாதிரி நீங்கள் பைப்பில் கனெக்ஷன் கொடுத்துட்டு டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரீஃப் ஃபுல்லாகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லெட் வழியாக வெளியே வரணும்.
இது மாதிரி தண்ணி அவுட்லெட் வழியாக வெளியே வந்தேன்னா டேப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிடுங்க. இதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி இருக்கும், ஒரு எம்சிபி சுவிட்சு. இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம அங்கே வீடியோலேயே சொல்லியிருப்போம். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ க்ரீன் லைட் எரியுது. க்ரீன் லைட் எரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் வரும்னு அர்த்தம். இப்போ ஒரு 30 செகண்ட் அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. எதுக்கான உள்ளே இருக்க தண்ணி ஃப்ரீ ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாட் வாட்டராக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்கேஸ் நம்ம ஏதாவது நம்ம டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம வெளியே கிளம்பிட்டுருப்போம், குளிச்சுட்டு அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்பிட்டுருக்கப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போதைக்கு என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட்டுக்கு போயிடும். அது எதுக்காகனா கரண்ட் கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் ஈபி பில் கன்சியூம் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஹீட்டோட சேஃப்டிக்காகவும் இது நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும் பாருங்கள், ஆவி நல்லா கொதிச்ச ஆவி வருது பாருங்கள். இது மாதிரி ஓவர் ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட்டுக்கு போயிடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு மாதம் கழித்து வந்தாலும் சரி, ஒரு வாரம் கழித்து வந்தாலும் சரி, உங்களுக்கு இது ரெட் லைட்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகாது. இது நீங்கள் திருப்பி உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி தண்ணி கொஞ்சம் வெளியே வந்தோடனே மேலே இருக்க பட்டன் நீங்கள் பாருங்கள், இதான் ரீஸ்டார்ட்டன் பட்டன்னு சொல்லுவோம். இந்த பட்டனை லைட்டாக அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லைட்டுக்கு மாறிடும் உங்களுக்கு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் வருது, ரெட் லைட் இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் வராது. அப்போதைக்கு மட்டும் லைட் தண்ணி திறந்து விட்டு இந்த பட்டனை மேலே இருக்க பட்டனை லைட்டாக அமுத்துனீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரீன் லைட்டுக்கு மாறிடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் கேரண்டியோட கொடுத்துடுவோம். 100% ஸ்டாக் ப்ரூஃபு. இதெல்லாம் சாக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. பாருங்கள், வேணும்னா நான் உங்களுக்கு டெஸ்டிங்லேயே காமிக்கிறேன். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீலில் தான் போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு தண்ணியிலே உங்களுக்கு ஸ்டாக் வரது தெரிஞ்சிடும். நம்ம இங்கிருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி சரி, இப்போ வெளியூருக்குலாம் நம்ம அனுப்புறோம்னா ஒரு தடைக்கு ரெண்டு தடவை நம்ம செக் பண்ணி விட்டு தான் அனுப்புவோம். ஏன்னா நம்ம ஹீட்டர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃபங்க்ஷன் ஆகுதா, ஹீட் ஆகுதா, ஹீட்டிங்லாம் உங்களுக்கு கரெக்டாக கட் ஆஃப் ஆகுதா, எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சுடவே செய்வோம் நம்ம.